அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து கெந்தக சுத்தி. கெந்தகன்றது நவபாசனத்தில் ஒன்று. இது சுத்தி முறை பல வகையாக இருக்குது. இரும்பு கரண்டியில் பசுனை விட்டு அதில் கெந்தகத்தை போட்டு உருக்கி உருக்கி எரியும் போது அதை அப்படியே பசும்பாலில் சாய்க்கணும். இப்படி 7 தடவை சாய்க்கிறது தான் பொதுவாக எல்லோரும் செய்கிறது. அதேமாதிரி விளக்கெண்ணிலையும் உருக்கி சாய்க்கலாம். இதேமாதிரி நெய்க்கு பதிலாக அதை விட எளிமையான ஒரு சுத்தி இருக்குது. அந்த சுத்தி தான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு காடா துணியில் தேவையான அளவு கெந்தகத்தை உள்ளே போட்டு முடிச்சு கட்டி அதை பசும்பாலில் 24 மணி நேரம் ஊற வச்சு எடுக்க போகிறோம். இதுதான் எளிமையான சுத்தி. கெந்தகத்தோட நிறம் மாறாது, அதோட நச்சு வந்து நல்லா போயிடும். இப்போ ஒரு காடா துணி சதுரமாக கிழிச்சுக்கிறோம், ஒரு மலை சதுரம் இருக்கிற மாதிரி. அந்த துணியில் வந்து நம்ம கடையில் வாங்கினா 1 கிலோ கெந்தகத்தை உள்ளே கொட்டுறோம். கெந்தகம் சிறுசு பெருசுமாக இருக்கும், சிலது பவுட்ராகவும் இருக்கும். ரொம்ப நைஸாக இருக்கிறது துணிக்கு இடையில வந்து வெளியே வரத்தான் செய்யும். அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு தான் நமக்கு. அதில் வந்து இந்த தோரம்பருப்பு மாதிரி, கடுகு மாதிரி, இப்போ நெல்லிக்காய் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்க எல்லா கெந்தகமும் நம்ம ஈஸியாக சுத்தி பண்ணிடலாம். இதோட 4 முனையும் ஒன்றா சேர்க்கணும். இந்த 4 முனையும் ஒன்றா சேர்த்து அதோட கீழே அந்த விளிம்பு மாதிரி தெரியுது பாருங்கள், நம்ம கை பிடிச்சிருக்க இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு தெரியும். அந்த இடத்த ஒன்று சேர்த்து முடிச்சு கட்டுறோம். அது கொஞ்சம் தளர்வாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது. அதில் அது மூழ்க பசும்பால் ஊற்றணும். நாட்டு பசும்பால் கிடைச்சா ரொம்ப நல்லது. இந்த பாலில் எக்காரணத்துக்கு கொண்டு தண்ணி கலந்துடக்கூடாது. காய்ச்சின பாலும் யூஸ் பண்ணக்கூடாது. வாங்கிட்டு வந்த பாலை அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். ஒரு அசையாத ஒரு இடத்துல 24 மணி நேரம் இருக்கணும். இதுக்கு வந்து கெந்தகத்துக்கு மேலே மூழ்கி இருக்கிற அளவுக்கு ஊற்றணும். இப்போ 1 கிலோவுக்கு 1 லிட்டர் பாலாவது ஊற்றணும். 2-3 தடவை இப்படி எடுத்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த கெந்தகத்தோட இடையில வந்து பால் போகாமல் இருந்தாலும் இப்படி நீங்கள் செய்கிறதுனால உள்ளுக்குள்ள எல்லா பகுதியும் கெந்தகம் வந்து முழுதும் பாலில் ஊடுற மாதிரி இருக்கும். மறுநாள் பார்த்தீங்க 24 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி கெட்டியாக தயிர் மாதிரி உறைஞ்சிருக்கும். இப்போ இந்த முடிச்சு எடுத்து வெளியே வச்சு தண்ணியில் அலசி கழுவி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான் சுத்தி, ரொம்ப எளிமையான சுத்தி. இது எந்த வயத்துலேயும் குற்றம் பண்ணாது. இந்த சுத்தி முறை வந்து வைத்திய பெருங்குறள் அப்படின்ற ஒரு பழமையான நூலில் இருக்க பாகம். நம்ம அதிகமாக இந்த சுத்தி தான் பயன்படுத்துகிறோம். இதில் தான் கெந்தகத்தோட நிறம் வராமல் இருக்கும். அதோட நிறம், மனம், குணம் சொல்கிறோம்ல, எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து அப்படியே தண்ணி விட்டு அலசி 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 அந்த தயிர் அதை பாலோட கண்டென்ட் மட்டும் தண்ணியில் போகிற மாதிரி ஒரு பல தடவை அலசி அலசி ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நமக்கு கடைசியில் கெந்தகம் நல்ல மஞ்சள் நிறத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு 7 தடவை கழுவி எடுத்துட்டோம் தண்ணியில். அப்புறம் இதை வந்து ஒரு துணியிலையோ ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ பரப்பி வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும். மருந்து பாகங்களில் சுத்தி செய்த கெந்தகம் அப்படின்னு வர பாகம்லாம் இந்த கெந்தகத்தை தாராளமாக சேர்க்கலாம். ஒரு தடவை இந்த சுத்தி செய்து பயன்படுத்தி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை இந்த சுத்தி முறையை லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணுங்கள். எளிமையானது, குறைஞ்ச செலவில் நிறைந்த பலன் கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனில் ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சித்த மருத்துவம் சம்மந்தமாக பல மருந்து செய்முறை நுணுக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும். செய்ய முடியாட்டினாலும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து அதிகரிக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை வேறொரு மருந்து செய்முறை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.